Hello classes, welcome back to my channel. Now we are going to class of clans in TH7 attack strategy. Already ground attack and air attack strategy. Now we are going to talk Hawks attack strategy. Hawks attack strategy we are use for Hawks 34 Hawks. Compulsory use 30 archers. இதுக்காக அப்படினா இன் கேஸ் சிசி குள்ள ஏதாவது குரூப்ஸ் வச்சிருந்தாங்க அப்படினா ரிமூவ் பண்றதுக்கு கம்பல்சரி 30 அர்ச்சர் வெச்சுக்கோங்க மூணு ஹீலிங் ஸ்பெல் யூஸ் பண்ற மாதிரி இருக்கும் சிசி குள்ளேயும் அஞ்சாவது லெவல் ஹாக்ஸ் நாலு ஹாக்ஸ் பிளஸ் நம்ம அஞ்சாவது லெவல் ஹீரோஸ் இத தான் நம்ம யூஸ் பண்ண போறோம் ஓகே நமக்கு ஒரு TH7 ல மேக்ஸ் பிளேயர் ஒருத்தர் மாட்டி இருக்காப்ல கிங் லெவல் 5 ல இருக்காப்ல மத்த எல்லா டிஃபென்ஸும் மேக்ஸ் பண்ணி வச்சிருக்கான் இந்த பேஸில் நம்ம பண்ணுற முதல் விஷயம் என்னென்னா ஒரே ஒரு ஹாக்ஸ் இன்கேஸ் சிசி உள்ளே இருந்ததுன்னா ஹாக்ஸ் இறக்கிக்கலாம் சிசி வெளியே இருந்தது அப்படின்னா ஒரே ஒரு அர்ச்சர் இறக்கி சிசிக்குள்ளே எதனா குரூப்ஸ் இருக்கா அப்படிங்கிறத என்ஷூர் பண்ணிக்கோங்க அதேமாரி கிங் இருக்கான் அப்படின்னா கிங் இருக்கிற சைடு மட்டும் ஹாக்ஸ் இறக்க வேண்டாம் கடைசியாக வந்து கிங் இருக்கிற சைடு வரணும் அதனால் இப்போ நம்மளோட அட்டாக் வந்து டாப்லேருந்து ஆரம்பிக்க போகிறோம் ஒன்ஸ் வந்து பாக்ஸ் பாக்ஸாக கட்டியிருக்கான் எனக்கு தெரிஞ்சு ஜெயிண்ட் பாம் இந்த இடத்துல இருக்கணும் இல்லை அப்படின்னா இந்த இடத்துல ரெண்டு ஹிட்னஸ்லாம் வச்சுருப்பான் மற்றபடி ஜெயிண்ட் பாம் எங்கேயோ சைடில் தான் வச்சுருக்கான் நம்ம வந்து முடிஞ்ச அளவுக்கு ஜெயிண்ட் பாம் நீங்களாக ப்ரெடிக்ட் பண்ணணும் ப்ரெடிக்ட் பண்ணால் மட்டுமே ஹாக்ஸை யூஸ் பண்ணி ஈஸியாக ஜெயிக்க முடியும் இந்த மாதிரி பாக்ஸை பொறுத்த அளவில் நம்ம வந்து இப்படி தான் ஹாக்ஸ் இறக்கலாம் ஹாக்ஸ் இறக்கிட்டு சிசிக்குள்ள இருக்கிற ஹாக்ஸை ஹோல்ட் பண்ணிக்கோங்க அடுத்ததாக ஒன்று ரெண்டு ரெண்டு செட்டாக பிரிவாங்க அதேமாதிரி ரெண்டு செட்டாக போட்டுக்கோங்க சொன்ன மாதிரி அந்த இடத்துல ஜெயிண்ட் பாம்பு இல்லை ஹிட்டன் டெஸ்ட்லாக தான் இருக்குது அதனால் எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக ஜெயிண்ட் பாம் அவுட் சைடு ஆஃப் த பேஸில் தான் இருக்குது எதுக்காக நான் கிங் பக்கத்தில் இறக்கக்கூடாது அப்படின்னு சொன்னால் கிங் வந்து அடி அடின்னு போட்டு ஈஸியாக காலி பண்ணிவிடுவான் இன்கேஸ் கடைசியாக எல்லாத்தையும் அடிச்சுட்டு ஹாக்ஸ் வந்தாங்க அப்படின்னா நேராக ஹாக்ஸ் போய் கிங் அடித்து காலி பண்ணிவிடுவாங்க அதனால் நமக்கு அது ஒரு அட்வான்டேஜ் நம்ம 34 ஹாக்ஸ் இறக்குறோம் சிசி ட்ரூப்ஸ் இருக்குதா சிசியில் ஏதாவது ட்ரூப்ஸ் இருக்கா அப்படிங்கிறத என்ஷூர் பண்ணிவிட்டு அப்புறமா நீங்கள் ஹாக்ஸை யூஸ் பண்ணுங்கள் இது வரைக்கும் வந்து டிஃபென்ஸ் எல்லாத்தையுமே ஹாக்ஸோட ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி என்னென்னா டிஃபென்ஸ் டிஃபென்ஸ் எல்லாம் அடித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் ரிசோர்ஸ் எதுவாக இருந்தாலும் அடிக்கும் அதேமாதிரி இந்த ஸ்கெலிட்டன் ட்ராப்ஸ்லாம் வரும் பார்த்தீங்களா அந்த பார்த்தீங்களா இங்கே ஒரு செயின்ட் வாங்க இங்கே வச்சுருக்கான் வெளியில் அதேமாதிரி அவளை தான் அவுட்டு மொத்த ஹாக்ஸும் காலி இந்த மாதிரி தான் அதை பண்ணக்கூடாது இதுக்காக தான் அந்த 29 அர்ச்சர்ஸ் இன்கேஸ் டிஃபென்ஸ் எல்லாமே காலி ஆயிடுச்சு அப்படின்னா கடைசியாக நம்ம கிங் இறக்கி பொறுமையாக அடித்து காலி பண்ணிட்டு வரலாம் எவ்வளோ நேரம் பார்த்துருக்கோம் பாருங்கள் ரொம்ப நேரம் பேசி டைம் போட்டோம் கடைசியாக நம்ம ஹாக்ஸ் இறக்கணும் அதுக்கப்புறமா அடித்து முடித்தாங்க இப்போ வந்திருக்காங்க நம்ம சிசி ட்ரூப்ஸும் யூஸ் பண்ணலை கிங்கையும் யூஸ் பண்ணலை 29 அர்ச்சரையும் அப்படியே ஹோல்ட் பண்ணியிருக்கோம் சிசிக்குள்ளே எதனா பலூன்ஸு ட்ராகனும் வச்சுருந்து நம்ம பாட்டுக்கு இறக்கிறதுனா ஒரே போடு மண்டமிலேயே போட்டு கொண்டுட்டு உட்கார வச்சுட்ருப்பாங்க அதனால் முடிஞ்சளவுக்கு சீசில் ஏதாவது ட்ரூப்ஸ் இருக்கா அப்படிங்கிறத என்ஷூர் பண்ணிவிட்டு அப்புறமா யூஸ் பண்ணுங்கள் அதேமாதிரி இந்த பில்டர் ஹண்ட்லாம் வந்து ஓரம் வச்சுருப்பாங்க அதெல்லாம் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத அப்பப்போ என்ஷூர் பண்ணிக்கோங்க இருந்தது அப்படின்னா நமக்கு டைம் ஃபெயில் ஆகிடும் அது ஒரு டிஸ்அட்வான்டேஜ் ஹாக்ஸ் அட்டாக பொறுத்தளவில் ஆனால் மோஸ்ட்டாக TH7 அண்ட் 8ல ஹாக்ஸ் யூஸ் பண்ணுறது ட்ராகன் யூஸ் பண்ணுறது ரெகுலர் தான் ஈஸியாக ஜெயிச்சிடலாம் இந்தமாதிரி ட்ராப்ஸை மட்டும் கரெக்டாக நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ணால் போதும் ஓகே வி காட் இட் 3-star கைஸ் நல்ல ஒரு அட்டாக் ஓகே அடுத்ததாக இன்னொரு பேஸ் இந்த பேஸில் கிங் வந்து டாப்பில் இருக்காப்பில் நம்ம அட்டாக்கை வந்து பாட்டம்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு நம்மளோட வேலை ஒரே ஒரு ஹாக்ஸ் இறக்கி சிசிக்குள்ளே எதனா இருக்கான்னு சொல்லி பார்க்கணும் பார்த்தீங்களா பலூன் வருது இந்த பலூனுக்காக தான் இந்த 30 எச்சர்ஸ் ஒரு எச்சரை இறக்கிப்போங்க ஒன்ஸ் நீங்கள் எந்த பக்கம் ஹாக்ஸ் இறக்கிறீங்களோ அந்த பக்கம் நீங்கள் எச்சரை இறக்கிறது பெட்டு நான் வந்து தேவையில்லாமல் இங்கே ஒரு எச்சரை இறக்கிட்டேன் ஏன்னா ஹாக்ஸ் இந்த பக்கம் இறக்கினா அப்படின்னா எனக்கு கிங்கு போட்டு தெளிவாப்பில் அதனால் நான் மோஸ்ட்டாக இந்த சைடு வர வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு டைம் ஃபெயில் ஆகிடும் அதனால் நான் இங்கேயே இறக்கிடுறேன் இந்த மாதிரி ரவுண்டு ஷேப்பில் இறக்குவேன் இந்த பலூன்ஸு ட்ராகன்ஸை பொறுத்த மட்டும் இந்த மாதிரி நீங்கள் ஒன்று ஒன்றா இருக்கீங்க ஒரே இடத்துல இருக்கீங்கன்னா போட்டு தள்ளிவிடுவாங்க மாதிரி நம்ம ட்ரூப்ஸை இந்த 30 அர்ச்சர் எடுத்துகிட்டு போனீங்கன்னா எவ்வளோ பெரிய சிசு ட்ரூப்ஸாக இருந்தாலும் உங்களால் போட்டு தள்ள முடியும் இதுக்கப்புறம் உங்களோட ஹாக்ஸ் இதே மாதிரி இறக்கி விடுவாங்க 27 ட்ராஃபி அப்படிங்கிறதுனால இந்த பேஸை நான் டார்கெட் பண்ணுறேன் அடுத்ததான் உங்களோட கிங்கு ஓகே ஜெயிண்ட் பாம் எஸ் ப்ரெடிக்ட் பண்ண மாதிரி ஒரு இடத்துல இருக்குது அடுத்த ஒரு ஹீலிங் ஸ்பெல்ல இந்த இடத்துல போடுறேன் கிங் அடிக்கிறான் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நேரம் ஹோல்ட் பண்ணிவிட்டு
அடுத்த ஜெயிண்ட் பாங் எனக்கு தெரிஞ்சு இந்த ஹிட்டன் டெஸ்லா பக்கத்தில் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறேன். அதனால் அங்கே ஒரு ஹீலிங் ஸ்பெல்லு சூசைட் எனக்கு தெரிஞ்சு அந்த இடத்துல இல்லை, வேறு எங்கேயும் வச்சுருக்கான். ப்ரெடிக்ஷன் தப்பாக போச்சு, பட் இந்த ப்ரெடிக்ஷன் ஓகே. இந்த இடத்துல ஒரு ஜெயிண்ட் பாங் இருக்கும் ப்ரெடிக்ட் பண்ணேன், அதேமாதிரி இருந்தது. ஃபைனலாக வி காட் இட் கைஸ். ஹாக்ஸை யூஸ் பண்ணும்போது ஜெயிண்ட் பாங் மட்டும் எங்கே இருக்குது அப்படின்றத ப்ரெடிக்ட் பண்ணிட்டு கரெக்டாக நீங்கள் சிசி ட்ரூப்ஸை கிளியர் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக அவங்களால த்ரீ ஸ்டார் போட முடியும். அடுத்ததாக நீங்கள் ஹாக்ஸ் வச்சு டிஹெச் 8 கூட உங்களால் அடிக்க முடியும். கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ணி பாக்ஸ் பாக்ஸாக இருக்கிற பேஸை பார்த்து அடிச்சிங்க அப்படின்னா, இது வரைக்கும் சிசி ட்ரூப்ஸையும் எஃபிஷியன்சியாக யூஸ் பண்ணலை, கிங்கையும் எஃபிஷியன்சியாக யூஸ் பண்ணலை. இன்னமும் எவ்வளோ ஹாக்ஸ் அவைலபிள்னு பார்த்தீங்களா. ஆனால் டிஹெச் 8 என்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னா, ஜெயிண்ட் பாம் அடுத்த லெவலுக்கு போயிடும். ஒரு பாம் அடித்தாலும் ஹாக்ஸ் மொத்தமும் காலி ஆயிடுவாங்க, அது ஒரு பெரிய ட்ராபேக்கு. அதனால் டிஹெச் 8 அடிக்கும்போது கொஞ்சம் பார்த்து பொறுமையாக தான் அடிக்கணும். ஓகே, இந்த இடத்துல ஒரே ஒரு பில்டர் வந்துட்டு 52 செகண்ட்ஸ் இருக்குது. பட் டிஹெச் 7 பொறுத்த மட்டில் எந்த பேஸாக இருந்தாலும் நீங்கள் சப்பையாக அடிச்சிடலாம் ஹாக்ஸை யூஸ் பண்ணி. விகாடி 3 ஸ்டார்ஸ், சிம்பிள் அட்டாக், 27 ட்ராஃபி, ஆல் டைம் பெஸ்ட், 1519 ட்ராஃபி. ஓகே கிளாஸஸ், இன்றைக்கு வீடியோவில் வந்து நம்ம ஹாக்ஸை யூஸ் பண்ணி டிஹெச் 7 எப்படி ஈஸியாக டேக் டவுன் பண்ணுறது, ஈஸியாக த்ரீ ஸ்டார் போகிறது அப்படின்னு சொல்லி சின்ன வீடியோ பார்த்துருப்போன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான் கைஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ. டேக் கேர், பை பை. நாளைக்கு இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம்.